வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் வந்து பரபரப்பு தொற்றியிருக்கேன், அதாவது உங்கள் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு காசாவை சுற்றி வளைச்சிருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடத்த வந்து குறி வச்சுருக்காங்க இஸ்ரேல். இதனால் பரபரப்பு தொற்றியிருக்கு. அதே நேரம் இஸ்ரேலை வந்து கதிகலங்க வச்சுருக்காங்க ஹமாஸ். ஹமாஸ் சொன்ன ஒத்த வார்த்தை இப்போது இஸ்ரேல் வந்து கதிகலங்கி போயிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காசாவுக்குள்ளே இறங்கியிருக்க அமெரிக்காவுடைய முக்கியமான ஆயுதம் இந்த மேட்ரே வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒத்து பார்க்குது இஸ்ரேல், பகீர் கிளப்பியிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதே போல் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு வந்து ஆயுதங்களை வழங்குறாங்க ஒரு நாடு. இதனால் இஸ்ரேல் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இதையும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜை தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே தாக்குதல் தொடர்ந்துட்டு வரும் நிலையில் காசா நகரை இஸ்ரேல் சுற்றி வளைத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இதனால் போர் வந்து மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாகியிருக்கு. முதல்ல இஸ்ரேல் மேலே ஹமாஸ் தாக்குதலை நடத்திய நிலையில் பலரையும் பிணைய கைதிகளாக பிடித்து போனாங்க. அதுக்கப்புறமா பதிலடி தரும் நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கியிருக்கு. காசா மீது முதல்ல சரமாரி ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. காசா நகருக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. காசா நகரை சுற்றி இஸ்ரேல் சுற்றி வளைத்துள்ள நிலையில தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்த இருக்காங்க. ஹமாஸ் இருக்கும் சுரங்கப்பாதைகளை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இந்த சுரங்கங்களில் தான் பிணைய கைதிகள் இருக்கும் நிலையில அவங்களையும் பாதுகாப்பாக மீட்கும் நடவடிக்கையில இஸ்ரேல் இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக போர் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் போர் இப்போது தீவிரமாக நடந்துட்டு வருவதாக தெரிவித்த அவர், காசா நகருடைய புறநகர் பகுதியை வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம், அதனால நாங்கள் வேகமாக முன்னேறிட்டு வரோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில தான் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் வந்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதலை நடத்திட்டு வந்தாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காசா நகரை சுற்றி நாங்கள் வளைச்சிட்டோம், இப்படி சுற்றி வளைச்சுதான் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஹமாஸுக்கு தெரிஞ்சே இருக்கு. இதனால அவர்கள் சுற்றிலும் பல இடங்களில் கன்னிவெடிகளை வச்சிருக்காங்க. ஹமாஸ் இதற்கு நன்கு தன்னை தயார்படுத்தி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தற்போது இருக்கும் இந்த சூழலுக்கு போர் நிறுத்தம் செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல காசா நகருடைய மையப்பகுதியை ஒட்டியிருக்கும் ஷாதி அகதிகள் முகாமில் இருக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறும்படி இஸ்ரேல் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக தன்னுடைய ராணுவ விமானங்கள் மூலம் அங்குள்ள மக்களுக்கு நோட்டீஸையும் இஸ்ரேல் போட்டிருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற வாசகத்துடன் உடனடியாக அங்கிருந்து மக்களை வெளியேறும்படி அறிவுறுத்தும் வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு. மேலும் வடக்கு காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் இஸ்ரேல் பலமுறை அழைப்பு எச்சரித்து விட்ட போதிலும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இன்னும் போர் நடக்கும் இடத்துல தான் இருக்காங்க. இதனால் இங்கே பெரும் பதற்றமான ஒரு சூழல் நிலவிட்டு வருது. இதற்கிடையில தான் இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் இருக்கும் அப்பாவி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது இஸ்ரேல் ராணுவம் அறிவித்ததை காட்டிலும் பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேல் படைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ஹமாஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே சமயம் ஹமாஸ் வந்து இஸ்ரேலை புரட்டி போட்டு இஸ்ரேலை வந்து இப்போ கதிகலங்க வச்சிருக்காங்க. காசாவை சூழ்ந்த இஸ்ரேல் ராணுவ படை வீரர்களை பைகள்ல, அதாவது கருப்பு பையில நாங்கள் வந்து கொண்டு திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு ஹமாஸுடைய ராணுவ பிரிவான இசெட்டின் அல்காசம் பிரிகேட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காசா மீதான தன்னுடைய தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியிருக்கு. இதனால போர் தீவிரமடையும் அபாயம் அதிகரிச்சிருக்கு. வடக்கு காசாவில் இருக்கும் பாலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் பலமுறை எச்சரிக்கை விடுத்த போதிலும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறல. அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கிட்ட சரணடைவதற்கு சமமானது. அதனால ஹமாஸுக்கு எதிரான போர்ல வெற்றி பெறும் வரைக்கும் இஸ்ரேல் போராடும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் இது தொடர்பாக ஹமாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது காசாவில் இருக்கும் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் பலரும் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனால காசாவை சூழ்ந்த இஸ்ரேல் ராணுவ படை வீரர்களை ஒரு பைகளில் திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு ஹமாஸுடைய ராணுவ பிரிவான இசெட்டின் அல் ஹசம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காசா போரை சில நாட்களுக்குள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கேட்டிருக்கிறார். மேலும் இது வந்து சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஹமாஸ் வந்து பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்தது, தற்போது நடைபெற்ற ஒரு மோதல்ல தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு வந்து முழு உரிமையும் இருக்கு, ஆனா அதே நேரத்துல பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பும் இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, காசாவுக்குள்ள இறங்கி இருக்க அமெரிக்காவுடைய ட்ரோன்கள், இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் தொடர்ந்துட்டு வரும் நிலையில திடீரென அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் காசாவில் இறங்கி இருக்கிறது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
அதாவது கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த இந்த கொடூரமான தாக்கத்தில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பார்த்தீங்கன்னா பலரை வந்து பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அவங்கள சிலரை வந்து அவங்க விடுவித்தாங்க. இருந்தாலும் பலர் வந்து இன்னும் அங்கே ஹமாஸ் வசம்தான் இருக்காங்க. அவர்களை விடுவிக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் வந்து தாக்குதலை நிறுத்தணும், பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஹமாஸ் வந்து வரிசையாக பல கோரிக்கைகளை வச்சாங்க. இதற்கிடையில தான் பிணைய கைதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு காசாவுக்குள்ள அமெரிக்கா வந்து தன்னுடைய ஆளில்லா ட்ரோன் விமானங்களை அனுப்பியிருக்கு. பிணைய கைதிகளுடைய இருப்பிடத்தை கண்டறிஞ்சு இஸ்ரேலுக்கு உதவ காசாவுக்கு உளவு சேகரிக்கும் ஆளில்லா ட்ரோன் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க. கடந்த ஒரு வாரமாகவே இப்படி ட்ரோன்களை அனுப்பி ஆய்வு செஞ்சுட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிணைய கைதிகள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது ஹமாஸுடைய சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை இவங்க இருக்கும் இந்த சுரங்கப்பாதை வந்து அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. மொத்தம் 200 மேற்பட்ட பிணைய கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 10 பேர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அதனாலதான் அவர்களுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கவே அமெரிக்கா இந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல் படைகள் இன்னைக்கு காசா நகரை சுற்றி வளைச்சிருக்காங்க. ஹமாஸ் படைகளை சுற்றி வளைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. காசாவுடைய வடக்கு பகுதியில ஹமாஸ் படைகள் அதிகம் இருப்பதாக நம்பப்படும் நிலையில இஸ்ரேல் அதை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு வருதுன்னு சொல்லப்படுது. ஹமாஸை முற்றிலுமாக அழித்து ஒழிப்பதை இலக்காக கொண்டு இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தங்களுடைய மக்களை பாதுகாக்கும் உரிமை இருந்தாலும் கூட இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பல்வேறு உலக நாடுகளும் முயல்றாங்க. இருந்தாலும் தற்போதுள்ள சூழலை வச்சு பார்க்கும்போது இந்த போர் வந்து மாத கணக்கில் தொடர வாய்ப்பு இருக்கு அப்படின்னே தெரியுது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையே போர் நடந்துட்டு வரும் நிலையில லெபனான்லேருந்து இஸ்ரேல் மேல ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பும் தாக்குதல் நடத்திட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இந்த நிலையில தான் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புக்கு ரஷ்யாவுடைய வாக்னர் கூலிப்படை ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் SA-22 ரக பீரங்கிகளை வழங்குவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. லெபனான்ல இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அமைப்பு தான் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு. இவங்க ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு ரஷ்யாவுடைய கூலிப்படையான வாக்னர் கூலிப்படை ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் பீரங்கிகளை வழங்க இருப்பதாக அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பு கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை நியூயார்க் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. SA-22 அப்படிங்கிறது பான்சர் S-1 அப்படின்னு அழைக்கப்படுது. பீரங்கியான இதன் மேலிருந்து ஏவுகணைகளை ஏவலாம், மேலும் எதிரிகள் செலுத்தும் ஏவுகணைகளையும் தடுக்கலாம். இது ரஷ்யாவுடைய தயாரிப்பாகும். இந்த பீரங்கி ரஷ்யா உக்ரைன் போர்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பீரங்கி வந்து மத்திய கிழக்கு நாடுகளையும் நிலை நிறுத்தப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் வந்து ஆதரவு அளிச்சுட்டு வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில தற்போது அந்த லிஸ்டில ரஷ்யாவும் இணைஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடுமையான போர் நடந்துட்டு வரும் நிலையில எல்லையில இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையே போர் வலுவடைஞ்சிருக்கு. ஆனால் லெபனானுடைய பகுதியில் இருந்து ஆயுதங்களை காசாவுக்கு கடத்தி இஸ்ரேலுக்கு எதிராக போரிட முடியுமா அப்படிங்கிற குறித்து இதுவரைக்கும் தெளிவான விளக்கம் எதுவும் வெளியாகல. ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புக்கு வாக்னர் கூலிப்படை ஆயுதங்கள் வழங்க இருப்பது குறித்து எந்த தகவலையும் ரஷ்யா வெளியிடல. ஹமாசுடன் இணைஞ்சு ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு போரிடுவதை தடுக்கும் வகையில கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில அமெரிக்கா வந்து விமானம் தாங்கி கப்பலை நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த வாக்னர் கூலிப்படை தான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைன் மேல போர் தொடுத்தாங்க. இந்த கூலிப்படைக்கும் ரஷ்யா தான் நிதியுதவி அளிச்சுட்டு வர்றாங்க. இந்த கூலிப்படையை நிறுவி இருந்த எவ்ஜெனி பிரிகோஷின் இறுதியில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக திரும்பினாரு. ஒரு கட்டத்துல நண்பராக இருந்து எதிரியாக மாறி மாஸ்கோவின் தெருக்கல்ல தன்னுடைய ராணுவத்தை கொண்டே சென்றாரு பிரிகோஷின். இதனால புட்டினுடைய நம்பிக்கை புத்தகத்திலிருந்து பிரிகோஷின் வெளியேறினாரு. இந்த நிலையில தான் சமீபத்துல விமான விபத்துல வந்து பிரிகோஷின் உயிரிழந்தார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருந்துச்சு. அதே போல இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான உதவியை வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்லை நண்பர்களே, $14 பில்லியன் நிதியுதவி அளிப்பதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அங்கீகரித்த முதல் நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. தற்போது ஹமாஸ் ஆயுத குழுவின் தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலுடன் துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னார். மேலும் இஸ்ரேலின் இராணுவத்தை உலகின் மிகவும் மேம்பட்ட இராணுவமாக மாற்ற மில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்கா செலவிட்டுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஹமாஸுக்கு எதிரான போர்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிச்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில இஸ்ரேலுக்கு வந்து $14 பில்லியன் உதவி வழங்குவதற்கான குடியரசுக் கட்சியுடைய ஆதரவு மசோதா நேற்று சபையில நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை தெரிவிச்சிருக்காங்க. காசாவின் மேல் நடந்த வான்வெளி தாக்குதலில் நேற்று ஒரு நாளில் மட்டும் 256 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 10,000 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் 3,760 பேர் குழந்தைகள் மற்றும்
2321 பேர் வந்து பெண்கள் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க பாலஸ்தீனத்துடைய சுகாதார அமைச்சகம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மினியோபோலியல் நகரில் பொதுமக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தியதுல ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்துட்டு வரும் இல்லையா, இந்த போர் வந்து விரைவில் வந்து போர் இடைநிறுத்தம் வந்து தேவை, பிணை கைதிகளை மீட்பதற்காக கால அவகாசம் வேணும் அப்படின்னு தெரிவிச்சாரு. இந்த நிலையில தான் பைடனுடைய பேச்சு வைரலாக தொடங்குச்சு. இதற்கு வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்த அறிக்கையும் வெளியிட்டாங்க. அதுல வெளிநாட்டினர் வெளியேறும் வகையிலையும் பொதுமக்கள் உதவி கிடைக்கும் வகையிலையும் இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல மனிதாபிமான இடைநிறுத்தம் தேவை அப்படிங்கிறத கருத்துல கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்க வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் அதைத்தான் எங்களுடைய அதிபரான ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு வெள்ளை மாளிகையிலிருந்து சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.